கடவுள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ காலபைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ காலபைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் செவ்வாய் கிரகம் அதனுடைய நிலைப்பாடு என, செவ்வாய் தான் வீரம், இரத்த காரகன், சகோதர காரகன். ஒரு பெண்ணுக்கு கணவர் காரக கிரகம் செவ்வாய். கலத்தர காரகனாக சுக்கிரன் இருந்தாலும் செவ்வாய் என்பது அரசு கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு ராஜ கிரகம். அதே வேளையில் இந்த செவ்வாயானது தான் மருத்துவத்துக்காகவோ இல்லை இராணுவம் மற்ற எல்லா விஷயங்களுக்கும், தீயணைப்பு துறை, உடற்பயிற்சி, ஸ்போர்ட்ஸ் எல்லாவற்றுக்கும், விளையாட்டுத்துறை, இராணுவம், ஆர்மி எல்லா வகையிலும் எடுத்துக்கொண்டால் வீரதீர செயல்கள் செய்வதற்கும் எல்லாவற்றிற்கும் எல்லை பாதுகாப்பில் நிற்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், காவல் எல்லாவற்றிற்குமே சிறந்ததொரு கிரகம் இந்த செவ்வாய் காரகத்தினுடைய கிரகம். அவ்வளோ முக்கியம் செவ்வாய். அதனாலதான் காலபுருஷனுக்கு முதல் இடத்தில் ஒரு உயிர் ஜனிக்கணும்னா முதல்ல ரத்தம் வேணும். அந்த ரத்தம் இருந்தாதான் அந்த உயிர் ஜனிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த இரத்த காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயை காலபுருஷனுக்கு முதலிடமாக வைத்திருக்கிறார்கள் மேஷ ராசிக்கு அதிபதியாக செவ்வாய். விருச்சிக ராசி, ஒருவருக்கு உடம்பில் ரத்தம் சுண்டி விட்டது அப்படின்னா அவருடைய ஆயில் முடியும். ஒருத்தருக்கு ஆயில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் அங்கே ரத்தத்துக்கு வேல்யூ இல்லை. ஆக்சிஜன், இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு அணுக்கள் தான் இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு செல்லணும். அப்போ அங்கே ரத்தத்துக்கு வேலை இல்லை. அதனால தான் இரத்த காரகனுக்கு கரு முதல் கருவறை, கருவில் ஆரம்பித்து கல்லறை வரை இருக்கக்கூடிய ஆயில் ஸ்தானம், இவை இரண்டுக்குமே செவ்வாயை இங்கே மூலதனமாக வைத்து அவற்றுக்காக வீடுகளை ஒன்றாம் பாவமாகவும் எட்டாம் பாவமாகவும் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் 12/3/2023 இருந்து 10/5/2023 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் இந்த செவ்வாயினுடைய தன்மை காற்று ராசியில் பகை வீட்டில் அமரும் பொழுது அதனுடைய நிலைப்பாடு 12 ராசிகளுக்கு ஒவ்வொரு வரியில என்னன்னு பார்த்துக்கிட்டு போகலாம். சரியா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செவ்வாய் 12/3/2023 போய் மிதுன ராசியில் அமரும் பொழுது இந்த சனி, சூரியன், புதன் இவர்களோடு திரிகோண சந்திப்பில் அவர் இணைகிறார். அதே வேளையில் ராகுவினுடைய பார்வையில் செவ்வாய் திரிகோண சந்திப்பில் இருக்கக்கூடியவர் செவ்வாய் கேது. கேதுவே செவ்வாய் மாதிரிதான் இருப்பார். காலபுருஷனுக்கு 3/7/11 என்று சொல்லக்கூடிய இடங்களில், காமத்துக்குன்னு உரிய இடங்களில் நிற்கக்கூடிய இந்த செவ்வாய் ஒரு மனிதனுக்கு காமத்தை தூண்டக்கூடிய கிரகமும் இந்த செவ்வாய் தான். ஏன்னா ரத்தம் உங்களுக்கு முறுக்கேறுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவருக்கும் செவ்வாய் தான். காற்று ராசியில் இங்கு சந்திப்புகள் இந்த திரிகோணத்தில் நடக்கின்றன. அவ்வாறாக நடக்கும் பொழுது செவ்வாய் என்றாலே மின்சாரம், நெருப்பு இவை சம்பந்தப்பட்டது. காற்று ராசியில் இருக்கும் பொழுது இவைகளால் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன் அப்படின்னா 14/3/2023 செவ்வாயும் மாந்தியும் சந்திக்கிறாங்க, 15 சந்திக்கிறாங்க செவ்வாயும் மாந்தி, 18 சூரியன் குரு புதனோடு மாந்தி இருந்து திரிகோண செவ்வாயை சந்திப்பு ஏற்படுகிறது. இவ்வாறாக இருக்கும் பொழுது இந்த சந்திப்புகள் 22/3 மறுபடியும் செவ்வாயும் மாந்தியும், இவ்வாறாக இந்த மாந்தி சனியினுடைய மகனாக இருந்து கர்மாவை நடத்தக்கூடியவனுடைய சந்திப்பு இருக்கிறது. அது ஒன்று. அவ்வாறாக நிற்கும் பொழுது என்ன மாதிரியான பாதிப்புகள் இந்த 12 ராசிகளுக்கு அவை கொடுக்க போகின்றன? சிம்ம ராசியின் நேயர்களே, உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து செவ்வாய் அமர்கிறார் உங்க ராசிக்கு நட்பு கிரகம். ஆனால் ஒன்று யோசிக்கணும், சனி, ராகு, கேது இவர்கள் எல்லாம் பகை. உங்கள் ராசி அதிபதி சனியோட போய் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை அங்கே கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அப்போது 7 சனி, 11 செவ்வாய், 9 ராகு, 3 கேது, இவ்வாறாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு 3, 7, 9, 11 பாதிக்கப்பட போகிறது.
மூன்றாம் இடம் முயற்சி, அங்கு தடை வரும். ஏழாம் இடம் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள், இவையெல்லாம் வருவதற்கு தேவையில்லாத விவாதம், உறவினர் பகை வருவதற்கான காலகட்டம். பாக்கிய தடை, பாக்கிய உன்னதி கெடுவதற்கான வாய்ப்புகளை ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு தரப்போகிறார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நட்பாக இருந்தாலும் கூட, சுயசாரம் ஏறி வந்தாலும், உங்கள் ராசி அதிபதி சனியோடு சேர்ந்து செவ்வாயோட திரிகோண சந்திப்பில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அதிக பாதிக்கப்படக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கும். அரசு கிரகம் சூரியன் செவ்வாய் இணைவு என்பது ஒரு 15 நாள் அங்கு நடக்கப் போகுது. அவ்வாறாக நடக்கும் பொழுது கொஞ்சம் நீங்கள் அமைதி காத்து நல்லபடியாக இருக்கக்கூடிய, சாரி, ஒரு 3 நாள் சூரியன் செவ்வாய் இணையப்போகுது, 12/3 to 15/3 வரைக்கும். அடுத்தது உங்கள் ராசி அதிபதி அஷ்டமத்துக்குள் போகிறார். அந்த காலகட்டத்தில் 11 இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய முயற்சிக்கு லாபத்தை கொடுத்தாலும் கூட, ராகு சனி இந்த திரிகோண சந்திப்பு அவளை சிறப்பை தராது என்பது தான் உன்னதம். அதனால் அரசியல்வாதிகள் கவனமாக இருக்கணும். பயணங்களின் போது மிக மிக கவனமாக செல்ல வேண்டும். மின்சார நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், இல்லை நீங்கள் வான்வெளியில் செல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா விமானத்தில் பயணம் செய்யக்கூடியவர்கள் மிக கவனமாக செல்ல வேண்டும். அது முதலில் புரிந்து கொள்வது நல்லது, அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டங்கள். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வாகனத்தில் விபத்துகள் வருவதற்கு, சிம்மராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு வாகனத்தில் விபத்துகள் வருவதற்கான ஒரு வேலையாக இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீர்கள் என்றால் நல்ல விஷயம். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானம் என்கின்ற இடத்தில் இந்த செவ்வாய் உட்காருகிறார். உங்கள் ராசிக்கு அவர் பகை. 6ல் சனி, 8ல் ராகு, 10ல் செவ்வாய். அப்போ 6, 8, 10 சர்வீஸ், வேலை, ஜீவனம், தொழில் இவற்றுக்கெல்லாம் இங்கு பிரச்சனையாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. அது கவனத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு செயல்படணும். 10ல் இருக்க செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பார் 4ஆம் பார்வையாக. 10ல் இருந்து கொண்டு 7ஆம் பார்வையாக உங்கள் 4, 5, 2 வீடுகளையும் பார்ப்பார். பிள்ளைகளுக்கு அதிக கோபம் வரும். வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுக்கு நீங்கள் அதிக முயற்சிகள் எடுத்தாலும் கூட, என்னடா இவ்வளோ வேலை செஞ்சு நமக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை ரெகக்னைஸ் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு விரத்தி தன்மையவே அங்கே கொடுக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் வரக்கூடிய அவஸ்தை இந்த அவஸ்தை. 6ல் சர்வீஸ், அங்கே இருக்கக்கூடிய சனி, நீங்கள் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களை எப்படியாவது உத்வேகத்தோடு வேலை செய்ய வைத்தாலும் கூட, சர்வீஸை கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களை மந்தமாக நடத்தக்கூடியவராக இருப்பார் என்பது தான் உண்மை. நட்பு கிரகம் சனி ராகு கேது இருந்தாலும் கூட, பகை கிரகம் செவ்வாய் தொழிற்ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அதிதீவிக புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப வேலை பார்த்து அதனால் வரக்கூடிய அவஸ்தையில் வந்து மாட்டிக்குவீங்க. அதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொண்டீர்கள் என்றால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், சரிங்களா? அடுத்த ராசியாக துலா ராசி. துலா ராசியாக இருக்கக்கூடிய இந்த ராசியில் செவ்வாய் பகவான் சமமான ஒரு கிரகம். உங்கள் ராசிக்கு பாக்கியத்தில் போய் திரிகோணத்தில் ஏற்கனவே கேது இருந்து நிறைய தடையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா, நட்பாக ராகி கேது இருந்தாலும் கூட உங்கள் ராசியில் சனி உச்சமாகக்கூடியவன் போய் அஞ்சில் உட்கார்ந்திருந்தாலும், பிள்ளைகளுக்கு நல்ல உழைப்பையும் இதையும் பிள்ளைக்கு துளாராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு அது கொடுக்கும். அதே நேரத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கக்கூடியவன், ஆனால் 7ல் இருக்கக்கூடிய ராகுவின் பார்வையினாலும் இந்த 5, 9 திரிகோண சந்திப்பில் போய் மாட்டிக்கிட்ட அவஸ்தைகள் அதிகமாக இருப்பதனால் உங்கள் ராசிக்கு அவர் மாரகாதிபதி 2க்கு 7க்கு அதிபதியான செவ்வாய் போய் 9ல் உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்தாரு அப்படின்னா இந்த பலமான திரிகோண சந்திப்பு என்பது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவஸ்தைகளை அதிகமாக, தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பது ஒரு உண்மை. இதில் ஒரே ஒரு லாபம் என்ன, சகோதரர்களால் பாக்கியம் உண்டு, அந்த நன்மை உண்டு. அதே சமயத்தில் யாரெல்லாம் சீருடை அணிந்து நீங்கள் வேலை செய்கிறீர்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு உன்னதமான ஒரு நல்லது ஒரு பெயர், நற்பெயர் இவையெல்லாம் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க. கணவன் மனைவிக்குள் பிணக்கு, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், இவையெல்லாம்
கோபங்கள் அதிகமாக, ஒவ்வொருவருக்குள் தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத பரட்டு பிடிவாதத்தினால் வம்பு வழக்குகள் வருவதற்கான காலகட்டம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, உங்க ராசிக்கு ஒண்ணுக்கும் ஆறுக்கும் அதிபதி உங்க ராசி அதிபதி தான் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாயானவர் எட்டில் அஷ்டமத்துல போய் ராசி அதிபதி உட்கார்றாரு, சிறப்பு கிடையாது. பகை வீட்டுல போய் உட்கார்றாரு. ஆட்சியாக இருக்கக்கூடியவன் போய் நாலு எட்டு ஆறு, நாலுல சனி, ஆறுல ராகு, எட்டுல உங்க ராசி அதிபதி. அப்ப நாலு சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், அந்த பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு, அவர்களுடைய உடல் உபாதைகள் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆறாம் இட சர்வீஸ்ல ராகு உட்கார்ந்து நல்லது ஒரு அசட்டு தைரியத்தை கொடுத்தாலும் கூட அந்த இடத்தில் இருந்து ராகு சனியினுடைய பார்வையில் மாற்றுவதனாலும், ராகு சனியை பார்ப்பதனாலும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நெருப்பு மின்சாரம் இவற்றில் கவனமாக இருக்கணும். அஷ்டமத்தில் போய் செவ்வாய் உட்காரும் பொழுது அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எட்டுல உட்கார்ந்துட்டு விரயத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட இணைந்து திரிகோண சந்திப்பில் இருக்கிறார். அப்ப நான்காம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ராசி அதிபதி. அப்படி பார்த்தாலும் வரக்கூடிய லாபம் உங்களுக்கு எப்பயும் வந்துகிட்டு இருக்க, அதுல லாபம் வருவது தடை இருக்காது. வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். அதே வேளையில் குடும்பத்துக்குள் பிரச்சனையை கொடுக்கும், உங்களுடைய முயற்சிகளில் தடையை கொடுக்கும். இதை கவனத்தில் வச்சு செயல்பட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த நாலு ராசிக்காரர்களும், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இந்த ராசிக்காரர்களில் நல்லதொரு பலனை அடையக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் என்பதும், ராசி அதிபதியாக இருக்கிறவ அஷ்டமத்தில் போய் அமர்ந்தாலும் கூட, அந்த ராசி பகை வீட்டில் அமர்ந்தாலும் கூட மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும், அடுத்தது துலா ராசிக்காரர்கள், அதற்கு அடுத்தது கன்னி ராசிக்காரர்கள், கடைசியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு. செவ்வாயும் சூரியனும் தர்ம திரிகோண ராசிகளாக இருந்தாலும் கூட உங்க ராசி அதிபதி சனியோட போய் மாட்டிய ராகுவின் பார்வையில மாற்றுறதுனால, மூணு நாள் மாட்டினாலும் முக்கால் மணி நேரம் மாட்டினாலும் அந்த நாள் ஏற்படக்கூடிய அந்த அவஸ்தைகளிலிருந்து இந்த நாட்கள் நீங்க கொஞ்சம் வெளியில வருவதற்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும் என்பதை கொஞ்சம் கருத்துல வச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த 60 நாட்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த 60 நாள் செவ்வாய் சனி இவர்களுடைய இணைவுகள் இருக்கக்கூடிய இந்த வேளையில், திரிகோண சந்திப்பில் செவ்வாய் சனி ராகுவின் பார்வையில் கேதுவோட திரிகோண சந்திப்பில் இருக்கக்கூடிய இந்த வேளையில், செவ்வாயின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, அது செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வரளி பூக்களை கொண்டு வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய பால் அபிஷேகத்திற்கு பால் தந்து வழிபாடு செய்தீர்கள் என்றால் நல்லதொரு பலனை முருகப்பெருமான் நல்குவார். முருகனின் அருளாசி இருந்தால் செவ்வாயினுடைய அந்த பயத்தில் இருந்து, அந்த செவ்வாய் தரக்கூடிய அந்த பாதிப்பில் இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும். சரிங்களா? செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். இன்னும் ஒன்று, சனி செவ்வாய் ராகு மூன்று பேர் சேர்றாங்க. இவ்வாறாக சேரும் பொழுது நரசிம்மர் வழிபாடு, சுவாதி, ஒவ்வொரு மாதத்தில் நரசிம்மருடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் அன்று செவ்வரளி பூக்களை கொண்டு அந்த நரசிம்மரை வழிபாடு செய்யணும். பானக்கம் வைக்கணும், அதில் கண்டிப்பாக ஏலக்காய் போட்டு அந்த பானக்கம் வைக்கணும், வைத்து வழிபாடு செய்யணும். எலுமிச்சம்பழ பானகத்தில் நாட்டு சர்க்கரையை கலந்து ஏலக்காய் தட்டி போட்டு நீங்கள் செய்யும் பொழுது உடல் உஷ்ணம் குறையும். சரிங்களா? அதனால் அதை கண்டிப்பாக ஒவ்வொரு மாதத்திலும் சுவாதி நட்சத்திரம் அல்லது வியாழக்கிழமை நரசிம்மர் வழிபாடு நல்லதொரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். 12 ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இந்த பலன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு பாதிப்பை இந்த காலகட்டங்களில் கொடுக்கப் போகின்றன. ஏன்னா ஒன்று ரெண்டு இல்லை, ஒன்று மூன்று பாவங்கள் திரிகோண சந்திப்பு,
செவ்வாய்க்கு 4, 7, 8 என்ற மூன்று பார்வைகள் இருக்கு. சனிக்கு 3, 7, 10 என்ற மூன்று பார்வை இருக்குது. அவ்வாறாக இருக்கக்கூடியதுனால கிட்டத்தட்ட 6 பாவங்கள் பாதிப்பு அடைவதனால் பொதுவாக இந்த பலனை கொடுக்கறதுக்கு காரணமே என்னன்னா, செவ்வாய் உக்கிரமான ஒரு கிரகம், சூடான ஒரு கிரகம். அந்த கிரகத்தின் பாதிப்பினால் உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்காக நீங்கள் நரசிம்மருக்கு இந்த பானகத்தை செய்து ரொம்ப எளிமையாக ஒரு எலுமிச்சம்பழத்தில் வேலை முடிஞ்சிடும், 5 ரூபாயில் வேலை முடிஞ்சிடும். அதை செய்து நீங்கள் வழிபாடு செய்யணும். பெண்கள் எல்லோருமே செவ்வாய்க்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளித்து, ஏன்னா இதில் 6 கிரகங்கள் ரொம்ப காமத்தினுடைய உச்சநிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த 60 நாள் மட்டுமாத வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அன்று மாலை, செவ்வாய்க்கிழமை மாலை, ஒன்று ராவுகால வேலையாக இருக்கக்கூடிய அந்த 3 to 4, 4 to 5 இருக்கக்கூடிய ராகு கால வேளையில் துர்க்கை வழிபாடு செய்வதற்கு முன்பு விநாயகர் பெருமானுக்கு கொஞ்சம் அருகம்பல் வைத்து விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளணும். அடுத்தது முருகப்பெருமானை வழிபட்டு செவ்வர்லி பூக்களை வைத்து அதே செவ்வர்லி பூக்களை கொண்டுதான் துர்க்கை வழிபாட்டை மேற்கொண்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு சனி வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீர்கள் என்றால் முடிந்தவர்கள் பாலாபிஷேகம் செய்யுங்க. ஏன்னா பாலாபிஷேகம் ஒன்று தான் நம் பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் அதுக்கு எல்லா சுவாமிகளுக்கும் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணால் கூட 48 நாட்கள் இருக்கக்கூடிய மண்டல பூஜைக்கு பாலை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். ஏன்னா அந்த பாலுனால கீழே இருக்க அஷ்டபந்தனத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, சரிங்களா? பாலில் உஷ்ணத்தை குறைக்கும், உஷ்ணத்தை ஏற்றாது. அதுக்காக இதையெல்லாம் புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அதனால் பெண்கள் இவ்வாறாக செய்யணும். எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு முருகப்பெருமான், விநாயகப்பெருமான், முருகப்பெருமான், துர்க்கை, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது, சனி, செவ்வாய் இவர்கள் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ செவ்வாய்க்கிழமை அன்று கதம்ப சாம்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, துவரம்பருப்பு செவ்வாயினுடைய தானியம், அவற்றை கொண்டு அன்னதானம் செய்யும் பொழுது பாதிப்புகள் இல்லாமல் தர்மம் தலைக்காக்கும். அதை புரிந்து நடந்து கொண்டு கீழே நான் முருகனுடைய பாடல் ஒன்று குடிக்கிறேன். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பாடலை பாடும் பொழுது அவையெல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பை நல்குவார் அந்த செவ்வாய் பகவான். சனி செவ்வாய் திரிகோண சந்திப்பில் கொத்து கொத்தாக நிறைய உயிர்கள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. காற்று ராசியில் இருக்கிறனால் காற்று செவ்வாயை, காற்று ராசியில் இப்போ செவ்வாயே மந்திரங்களுக்கு உரிய ஒரு கிரகம். அதனால் மந்திரங்களின் மூலியமாக விடாம மந்திரத்தை சொல்லிக் கொண்டு இருந்தால் முடிந்தவர்கள் கந்த சஷ்டி கவசம், கந்தர் களிவன்பா என்பவற்றையெல்லாம் சொல்லி பாடலாம். ஏன்னா செவ்வாயே மந்திரத்துக்கு உரிய ஒரு கிரகம். அதனாலதான் முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம் அவ்வளோ விசேஷம். அதை சொல்லி வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய் பித்தத்துக்கு காரகன். உடலில் அதிகமாக பித்தம் சேங்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். ப்ரெஷரில் ஆரம்பித்து காலில் பித்த வெடிப்பில் ஆரம்பித்து எல்லா வியாதிகளும் வரும். பித்தம் அதிகமாச்சுன்னா பித்தத்தை குறைப்பதற்காக பித்தத்தை சம்பந்தப்பட்ட உணவுகளை உணவில் சேர்க்காமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸ்லோகத்தை கொடுக்குறேன், விடாமல் சொல்லிக்கிட்டு வாங்க. சொல்லியிருக்க பரிகாரத்தை 12 ராசிக்காரர்கள் செய்யுங்க. நல்லது ஒரு பலனை கண்டிப்பாக முருகப்பெருமான், யாம் இருக்க பயமேன் என்று சொன்ன அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நல்லது ஒரு பலனை கொடுக்கும். சனி பிடிக்காதது 2 பேரை தான், ஒன்று காலபைரவர், இன்னொன்று முருகப்பெருமான். இவங்க 2 பேரையும் பிடிக்க முடியலை. விநாயகப்பெருமார் ஆஞ்சநேயர் கிட்டையாவது போயிட்டு வந்தார், ஆனால் இவங்க 2 பேர்கிட்டையும் அவர் போவே இல்லை. அதை புரிஞ்சு நடந்துக்குங்க. நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பது தான் என்னோட நோக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.